ஒலித்த பாடல் என்னுடையது. அந்த பாடலை பாடியிருக்கிறவங்க ஹரிஹரனும் சித்ராவும். நீண்ட நாளுக்கு பிறகு அவங்க இணைந்து பாடியிருக்கிற ஒரு டியூட் சாங். இது எப்படி நிகழ்ந்தது என்று மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். இந்த பாடலினுடைய ஒரு அடிப்படை வடிவம், ஒரு ரஃப் ஸ்கெட்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இரு பாடகர்களை பாட வைத்து என் நண்பர் ஒருவரிடம் அந்த பாடல் அமைப்பு இருந்தது. அவர் சொன்னார், இது ரொம்ப அழகான பாடலாக இருக்குது, ஒரு நல்ல படத்தில் பயன்படுத்திக்கோ, நான் அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தார். இது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி. அதை பற்றி மறந்தே போயிட்டோம் நாங்கள் எல்லோரும். திடீர்னு ஒரு நாள் அந்த நண்பரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது, ஒரு நல்ல படத்தில் அருமையான ஒரு காட்சியில் இதை பயன்படுத்தி கேட்குறாங்க, உங்களுக்கு விருப்பம் உண்டாரு. நமக்கு என்ன படம் தெரியணும்ல, என்ன படம் யாருன்னு கேட்டப்போ அவர் சொன்ன முதல் வரிக்கு பிறகு எனக்கு சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. இயக்குனர் மித்ரன் ஜவஹர்னு சொன்னார், அவ்வளோதான். நான் சொன்னேன், இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு என்ன சொல்லணும், கொடுத்து விடுங்க. ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய தொகுப்பாளர், சொன்ன மாதிரி சமீபத்தில் வந்த திருச்சிற்றம்பலம் படம் எவ்வளோ ஒரு அழகான படம். அதை பற்றி என்னோடய யூடியூப்பில் நான் பட விமர்சனங்கள் பண்ணுறதில்லை, ஆனால் இது வரைக்கும் பண்ணியிருக்க இரண்டு படங்கள்ல இந்த திருச்சிற்றம்பலம் ஒன்று. அதை பற்றி நான் பார்த்துவிட்டு என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் அதில் சொல்லியிருந்தேன். அவ்வளவு எல்லாரையும் கவர்ந்த ஒரு படம். அவரிடமிருந்து அழைப்பு வரும்பொழுது எப்படி இந்த பாடலை கொடுக்காமல் இருக்க முடியும், ஒரு நல்ல படத்தில் அது வந்தால் எனக்கு நிறைவு தானு சொல்லி நானும் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டேன். பிறகு இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து ஒரு உருவம் கொடுத்து அவர்கள் படமாக கேட்குற இந்த காட்சியை இப்பொழுதும் அவங்களோடு சேர்ந்து நானும் பார்க்குறேன். இந்த இயக்குனரின் படங்கள் பெருமளவில் வெற்றி பெறும், பெயர் பெறும், நல்ல இயக்குனர், நல்ல படங்கள். இந்த அரியவன் படமும் ஒரு நல்ல படமாக அமையும் என்பதில் நான் உறுதியான நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறேன். அது வெற்றி படமாகவும் அமைய நான் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.